ஆத்தமிழில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் மேன் வெல்கம் ஷோ இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரீவி தான் பார்க்க போகிறோம் அதுதான் வழக்கமான சோகம் தான் என் மூஞ்சில் பார்க்க போகிறீங்க இனிமேட்டு இந்த டிஷர்டுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் இனிமேட்டு அடுத்த மேட்ச்சிலிருந்து ரிவியூ பண்ண விடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல சிஎஸ்கே மேட்சை பொறுத்த தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து முப்பத்தி ஏழாவது மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர் ஆர் ஆல்ரெடி நம்ம தோற்றுருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கும் அதான் நடந்திருக்கு ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இன்னைக்கு ஆர் ஆர் அபாரமான வெற்றி அதை வந்து எந்த இடத்துல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு தெரியல அதனால் ரொம்ப மன ஒருத்தமாக இருந்துச்சு அவங்கள ஒரு வலையில் பாராட்டி தான் ஆகணும் ஸோ அவங்களோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு டாஸை வின் பண்ணது உடனே நம்ம சிஎஸ்கே வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணுமே வழக்கம் போல தான் ஓப்பனர்ஸ் இறங்குறாங்க சரி ஓகே ஏன்டா வந்து இப்போ எல்லா மேட்ச்சிலுமே டாஸை வின் பண்ணால் நம்ம பேட்டிங் எடுக்கணும் அப்படின்னா அதான் தலை டோனியை சொல்லிட்டார் இனிமேட்டு எங்கிட்ட கிட்டே ஒன்றும் இல்லை அதனால் இனிமேட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் விளாட போகிறோம் அதுவும் அடிச்சு விளாட போகிறோம் குறிப்பாக அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அது கனவு கூட இன்னைக்காவது நடக்காது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதுங்க அதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ இன்றைக்கு வந்து ஓப்பனர்ஸாக அதாவது புது சேஞ்சஸோடு இருக்காங்க பார்த்தீங்களா சாம் கரன் அண்ட் வந்து டபுள் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்குறாங்க இன்றைக்கி வந்து ஃபாஃப் இன்றைக்கி ஏமாத்துறாரு இன்றைக்கி அவர் மட்டும் இல்லை டீமே ஏமாத்திட்டாங்க இருந்தாலும்

ஸோ எல்லாருமே அவுட் ஆகிட்டு இருக்க ஒரு பக்கம் தலை டோனி வராரு தலை டோனி வந்து சரி ஓகே முடிஞ்சிச்சு டீம் இனிமேட்டு பொறுப்பாவது ஆடி ஒரு நூறு ரெண்டு நாள் கொண்டு போவோமே அப்படின்ற கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க ஸோ நம்ம தலை டோனியும் அண்ட் வந்து ஜடேஜாவும் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு மூவ் பண்ணுறாங்க ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஜடேஜாவை வாழ்த்தி ஆகணும் ஏன்னா அவர் எல்லா மேட்சுமே போராடுறாரு மிடில் ஆர்டரில் இறக்கிவிட்டுறாங்களா சீக்கிரமாக இறக்கி விட்டுறாங்க ஸோ அந்த மனுஷனால எவ்வளோ தான் அழிக்க முடியும் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் ஒரு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சு கொடுத்துருக்காருங்க இன்றைக்கி நம்ம தலை டோனி வந்து ரன் அவுட் ஆகிறாரு இருபத்தி எட்டு பாலுக்கு இருபத்தெட்டு ரன் பரவாயில்ல நார்மலாக இருந்துச்சு ஆனால் கடைசியாக மறுபடியும் 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 தப்பு பண்ணுறாரு தலை டோனி அப்படின்றத இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு கேதர் ஜாதவுக்கு நம்ம பவுலிங் கொடுக்குறது சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பேட்டிங்கை வந்து மிடில் ஆட்ரெலாம் ஆடுறாரு லாஸ்ட்லாம் ஆடுறாரு ஜெகதீஷ் அப்படின்றவர் அவரோட முடிஞ்ச அளவுக்கு போராடுவார் அப்படின்றது தெரியும் ஒரு மேட்ச்சு தான் கொடுத்தாங்க அதுலேயும் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாரு மறுபடியும் ஏன் கேதர் ஜாதவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒன்று தான் ஸோ எதுக்காக ஒரு யூஸ் இருக்கும் ஏழு பாலுக்கு நாலு ரன் அப்படின்றது தான் எல்லாத்தோட மனக்குமுரலும் என்னோடய குமரலை இறக்கிட்டேன் என்ன ரீசன் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இருந்தாலும் டோ டோட்டலாக ஓவராலாக நூற்றி இருபத்தஞ்சு ரன் எடுக்கிறாங்க நம்ம சிஎஸ்கே அஞ்சு விக்கெட் இழப்பிற்கு ஆர்ஆரோட பவுலிங் பற்றி பேசணும் அப்படின்னா வளர்க்கும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஆர்ச்சர் ஆகட்டும் ஸ்ரேயாஷ் கோபால் ஆகட்டும் அண்ட் டிவேட்டியா இவங்க மூணு பேருமே வந்து வெல் இப்போ எப்படி சொல்கிறது சொல்ல வேறு லெவல் தான் ஏன்னா திவேத்தியா வந்து நம்ம நினச்சோம் ஏ பேட்டிங் தான் நான் எப்படியும் ஆடுவார் இன்றைக்கி அவர் பவுலிங்லாம் இன்றைக்கி அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க நாலு ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப கம்மியான ரன்கள் கொடுத்ததில் இவங்க மூணு பேரும் டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க வழக்கம் போல் ஆறு ஆறோட பவுலிங் இங்கே கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நூற்றி இருபத்தி ஆறு எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கு தான் ஈஸியான ஒரு எளிதான ஒரு இலக்கு அப்படின்றதுனால அவங்களும் வந்து சீக்கிரமாக முடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பிங்கிறாங்கன்னா இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க நம்ம சிஎஸ்கே அது நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ஆசில் உட் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதுக்காகவே நீங்கள் எதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு இன்றைக்கி தீபக் சஹார் வந்து டக்குன்னு ரெண்டு விக்கெட் எடுக்க ஆசில் விட்டும் ஒரு விக்கெட் பரவாயில்லையே மூணு விக்கெட் பிடிச்சி பரவாயில்ல பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க கமிட்டியில் தமிழ் கமிட்டியில் சொல்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இது இந்தியா பாகிஸ்தான் அந்த கம்மியான ரன் ஸ்கோர் பண்ணாங்களோ அந்த டீமாக இருக்கும் அந்த மேட்ச்சாக இருக்கும் பங்களாதேஷ் கூட கம்மியாக ஸ்கோர் பண்ணி வின் பண்ணுமா அந்த மேட்ச்சாக இருக்குன்னு எல்லாம் கேட்க கேட்க நல்ல இனிப்பாக இருந்துச்சு ஆனால் ஒன்றும் நடக்கல டக்குன்னு மூணு விக்கெட் போயிருந்தாலும் கூட பின்னாடி வந்த நம்ம பட்லர் அண்ட் ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஸ்டாண்டிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட்லர் என்றைக்காக ஒரு நாள் விளையாடுவார் ஆனால் இன்றைக்கும் விளையாடுவார்ன்றதை நம்மளுக்கு தெரியாமல் போச்சு ஸோ அவர் வந்து எழுபது ரன் அடிக்கிறாரு அதுதான் முக்கிய மிக 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 முக்கியமான ஒரு ஸ்கோராக அமைஞ்சிருக்கு இந்த டீமுக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா டாகரோரோட ஓவர் எங்கேயுமே எடுபடல கடந்த சில மேட்சுகளாகவே எடுபடல விக்கெட்டுகள் எடுத்தாலும் ரன் அதாவது ரன் ரேட்டை கம்மி பண்ணால் மட்டுமே அவங்களால ஈஸியாக ஆப் அடக்க முடியும் அங்கே ஒன்றும் நடக்கலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹாருக்கும் ஆசல் உட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டே எட்டு ஓவர் கொடுத்து முடிச்சிடாரு டோனி அங்கே தான் அந்த கணக்கு நம்மளுக்கு இன்னும் புரியவே இல்லை எல்லா மேட்சிலேயுமே அப்படி தான் பண்ணுறாரு தீபக் ஷஹாருக்கு வந்து சீக்கிரமாக நாலு ஓவர் கொடுத்துட்றாரு என்ன கல்குலேட் பண்ணி கொடுக்குறாரு சீக்கிரமாக விக்கெட் விழுவும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்துட்றாரா இல்லை வந்து பின்னாடி நம்ம வேறு ஏதாவது பார்ட் டைம் பவுலர்ஸ் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரா அப்படின்னு தெரியல எல்லா கணக்குமே இன்னைக்கு மணக்கணக்கு தப்பு கணக்காக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கும் சிஎஸ்கே ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு உங்களோட மனக்குமுறையில் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம் எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஸோ இனி பிளே ஆஃப் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இனி வேறு மேட்ச்சை வந்து சிஎஸ்கே ஃபேனாக மட்டும் நம்ம ரசிப்போம் வின் பண்ணுறாங்களோ தோக்குறாங்களோ அவங்கள வந்து விளையாண்டால் போதும் அப்படின்ற மாதிரி ரசித்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லலாம் இல்லை இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் மேட்சை பார்த்துருந்தா இனிமேட்டு எப்படி அமையும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சொல்ல உங்களை சேர்ந்திங்க மாதிரி உங்களிடமே இருந்த விடைபெறுகிறானு உங்களுக்கு முரலை தடாபட்டிக்க